வேங்கடாத்ரி சமஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வேங்கடேஷ சமோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. ஓம் நமோ வேங்கடேஷாய. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வேங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே விநிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. வசுதேவ சுதம் தேவம் வம்சசாணுரமர்தனம் தேவகீ பரமானந்தம் ஜகத்குரு. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பலவிதமான செயல்கள் செய்யும் முன்பு அதை குறித்து ஒரு மனோநிலை வைத்து கொண்டு அதை செய்கிறோம். அதனாலேயே ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது தியான ஸ்லோகம் என்று ஒன்று சொல்கிறோம். இந்த பகவத்கீதையினுடைய தியான ஸ்லோகத்தில் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வா மனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம் என்று ஆரம்பிக்கிறோம். அம்பத்வாம் ஹே அம்பா தாயே அப்படின்னு கூப்பிட்றோம். பகவத்கீதையான தாயை துவாம் அனுசந்ததாமி உன்னை அனுசந்தானம் செய்கிறேன். அகம் அனுசந்ததாமி உத்தம புருஷத்தில் இருக்கு நான் செய்கிறேன் அனுசந்தானம் செய்கிறேன். எப்படிப்பட்ட பகவத்கீதை பவத்வேஷினி இந்த சம்சாரங்கிறத அறுக்கக்கூடியதான பிறப்பு இறப்பு என்று சொல்லக்கூடியதான இந்த சம்சாரத்தை துவேஷிக்கக்கூடியதான உள்ள இந்த பகவத்கீதையான தாயே உன்னை அனுசந்தானம் செய்கிறேன் என்று ஆரம்பிக்கிறோம். அது ஒன்று இல்லாமல் பார்த்தாய பிரதிபோதிதாம் பார்த்தனின் பொருட்டு. பார்த்தன் என்றால் பிருச்சுவின் மகன். பிருச்சு என்றால் குந்திக்கு பிருச்சு என்று பேர். அவருடைய மகனுக்கு பார்த்தன் என்று பேர். பார்த்தாய பார்த்தாய நாலாவது வேற்றுமை. பார்த்தனின் பொருட்டு பிரதிபோதிதாம் உபதேசிக்கப்பட்டது யாரால் என்றால் பகவதா நாராயணேன ஸ்வயம் மூன்றாவது வேற்றுமை. பகவானாகிய ஸ்வயமான பகவானாகிய நாராயணனால் ஸ்வயமே உபதேசிக்க பண்ணப்பட்டது. அது ஒன்று இல்லாமல் வியாசேன கிரதிதாம் புராண முனினா. புராண முனினா மனநசீலகா முனிஹி அப்படின்னு அர்த்தம் பண்ணுறது சாஸ்திரத்தில். மனநம் பண்ணிகிட்டே இருக்கா அவள் தான் முனி. புராண முனினா ரொம்ப பழமையான முனியானா. அப்பேற்பட்ட வியாசேனா வியாச மகர்ஷியினால் கிரதிதாம் நன்றாக கட்டப்பட்டுள்ளது. எங்கேன்னா மத்தியே மகாபாரதம் மகாபாரதத்துக்கு நடுவில் நன்றாக கட்டப்பட்டுள்ளதான அம்ப துவாம் அனுசந்ததாமி என்று அங்கே அன்வயம் பண்ணணும். அது ஒன்று இல்லாமல் அத்வைதாமிருத வருஷினீம் அத்வைதம் என்ற அமிர்தத்தை எப்பொழுதும் வருஷிச்சித்தின்றே இருக்கக்கூடிய பகவதீம் இதுவும் பகவதி தான். பகவதீம் பாக்யம் என்ற சொல்லை உடையதான பகவதீம் அஷ்டாதசாத்தியாயினீம் பதினெட்டு அத்தியாயங்களை உடையதான ஹே அம்பா துவாம் அனுசந்ததாமி உன்னை நான் அனுசந்தானம் செய்கிறேன் பகவத்கீதே துவாம் அனுசந்ததாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் அந்த ஸ்லோகத்தை. அதற்கு முன்னாடி நம்ம வந்து குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம்.
ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஸ்ரீநிவாச பிரார்த்தனா. நமஹ க்ஷீராப்தி நாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நம. அத ஸ்ரீமத் பகவத் கீதா பாராயண சங்கல்ப ஸ்ரீமதாதிவராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்ட கோடி ப்ரஹ்மாண்ட நாயகஸ்ய ஸ்ரீ பத்மாவதி ஜானே பகவதஹ ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்வாமினஹ திவ்ய சந்நிதௌ ஜகத்குரோ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனஹ அனுக்ரஹேண சமஸ்த ப்ரபஞ்சஸ்ய விசேஷதஹ பாரத தேசஸ்ய உத்தரோத்தர சுப சம்பத் சமிருத்யர்த்தம் ஸ்ரீமத் பாரத தேச கத தபஸ்வி ஜன தபோபல விருத்தி த்வாரா சமஸ்தஸ்யாபி மாணவ சமாஜஸ்ய சர்வாரிஷ்ட பரிஹாரார்த்தம் ஏதத் தேசவாசினாம் சர்வேஷாம் சஜ்ஜனானாம் யோகக்ஷேமார்த்தம் ராஷ்ட்ரவிரோதினாம் நிவர்ஹணத்வாரா ஜனானாம் சித்தசாந்தி சித்தஸ்தைர்ய சந்தோஷாதி அபிவிருத்யர்த்தம் ஏதத் தேசவாசினாம் பரஸ்பர வித்வேஷ பரஸ்பர நிந்தா பரஸ்பர ஹிம்சாதீனா நிவிருத்யர்த்தம் பரஸ்பர சௌமனஸ்ய சித்யர்த்தம் சமஸ்த பாபக்ஷயார்த்தம் ஸ்ரீமன்நாராயண பிரீத்யர்த்தம் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ரீமத் பகவத்கீதாயாஹ அகண்ட பாராயணம் கரிஷ்யாமஹே. ஸ்ரீ கீதா பிரார்த்தனா. ஸ்ரீவத் சாங்கம் மஹோரஸ்கம் வனமாலா விராஜிதம் சங்க சக்ரதரம் தேவம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருத வர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாம் அனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினீம். ஸ்ரீ வேதவ்யாச பிரார்த்தனா. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்ரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் யத்ர யோகேஸ்வர கிருஷ்ணோ யத்ர பார்த்தோ தனுர்தரஹ தத்ர ஸ்ரீர்விஜயோ போதிர் த்ருவாநீதிர் மதிர் மம. ஸ்வயமேவாத்மநாத்மானம் வேத்ஸத்வம் புருஷோத்தம பூத பாவன பூதேஷ தேவ தேவ ஜகத்பதே வக்துமர்ஹஸ்ய சேஷேண திவ்யாஹ்யாத்ம விபூதயஹ யாபிர் விபூதிபிர் லோகானி மாம் ஸ்வம் வியாப்ய திஷ்டசி. அடுத்ததாக திரு உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் நாம் சொன்ன ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் செய்வார். அதை கேட்டு மகிழ்வோம்.
ஸ்வயமேவாத்மனாத்மானம் வேத்தத்வம் புருஷோத்தம பூதபாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதே வக்துமர்ஹஸ்ய சேஷேன திவ்யா ஹ்யாத்ம விபூதயஹ யாபிஹி விபூதிபிர்லோகான் இமாம் ஸ்தம் வியாப்ய திஷ்டசி. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. இது விபூதி யோகம் இல்லையா? விபூதின்றதுக்கு மறுபடியும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, விபூத்தினா நிரங்குஷமான ஐஸ்வர்யம், அன்லிமிட்டட் வெல்த் அப்படின்னு அர்த்தம். ஒரு நாளைக்கு ஏறுறது, ஒரு நாளைக்கு இறங்குறது, திடீர்னு ஷேர் மார்க்கெட்டில் டவுன் ஆகிடுறது, நிஃப்டியில் ஹைப்பு காமிக்கிறது, அப்படிலாம் கிடையாது. எம்பெருமானுடையதான சத்தியசங்கல்பனான சர்வேஸ்வரனுடைய நிரங்குஷமான சுவாதந்திரியம், நிரங்குஷமான ஐஸ்வர்யம். அந்த சுவாதந்திரியம் தான் என்ன அர்த்தம், அவன் வந்து சர்வசக்தன், எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன், எல்லாவற்றுக்கும் நியந்தாவாக இருப்பவன் என்பதாக அர்த்தம். உபய விபூதி நிர்வாகன், ஏற்கனவே உடையவருடைய கதையை சொல்லியிருக்க ஞாபகம் வச்சுக்கணும். பகவத் ராமானுஜருக்கு ஏன் உடையவர் என்னும் திருநாமம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது கீழே 14வது ஸ்லோகத்தில் ஒரு விஷயத்தை அர்ஜுனன் சொன்னான் பரமாத்மாவை பார்த்து, சர்வமேதத் ரிதம்மன்கே என்மாம் வதசி கேசவ நகிதே பகவன் வியக்திம் விதுர்தேவா ந தானவாக. பகவானுடைய பெருமைகளை உலகத்தில் யார் தான் அறிய முடியும்? நேரே கடிக்கமலத்துள்ளிருந்தும் காணகில்லான் கண்ணன் அடிக்கமலம் தன்னை அயன் என்பார் ஆழ்வார். இப்போ பெருமானுக்கு ரொம்ப க்ளோஸ், அவர்கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கிறவன் யார் அப்படின்னு கேட்டால், நாபி கமலத்தில் உதித்த பிரம்மதேவன் இல்லையா? அந்த பிரம்மதேவனும் சொல்லணும்னு ஆசைப்பட்டால் என்ன சொல்ல முடியும்? அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள், 2வது அத்தியாயத்தின் பொழுது இந்த எக்ஸாம்பிள், ஐ திங்க் ஸோ 2வது அத்தியாயம் அல்லது 3வது அத்தியாயத்தில் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சில பேர் நாங்கள் இன்னும் பகவத்கீதையை கேட்க ஆரம்பிக்கலை அப்படின்னு ஆரம்பிப்பா, சில பேர் பகவத்கீதையை கேட்டுட்ருக்கோம் ஆனால் நாங்கள் லேக்கில் இருக்கோம் அப்படின்வா, சில பேர் என்ன பண்ணுவா, டெய்லி கேட்டுட்ருக்கோம் ஆனால் அன்றைக்கி ரெஃப்ரெஷ் பண்ணிக்க மறந்து போய்ட்டு, அதனால் திருப்பி சில விஷயங்களை சொன்னால் தப்பு கிடையாது. பகவத் விஷயத்தில் மறுபடியும் சொல்வது என்பது தோஷம் இல்லை, புனருப்தி தோஷம் இல்லை. துஷ்யந்திச்ச ரமந்திச்சான்னு அதை வந்துடும். ஏற்கனவே சொன்னதாக இருந்தாலும் மறுபடியும் அதை ஊர்ஜிதப்படுத்துகிறேன். அதாவது ஒருத்தர் ஒரு சமுத்திரம், கடல், அந்த கடல் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறார். அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கச்சு அது 4 பேர் 5 பேர் இன்டர்வியூ எடுப்பாள் இல்லையோ. ஆனால் அங்கே இருக்க ஒரு ஃபிஷர்மேன், ஓல்டஸ்ட்டு ஃபிஷர்மேன், அவருக்கு 115 வயசாச்சு, அவருக்கு இருக்கிறதுலையே ஓல்டஸ்ட்டு ஃபிஷர்மேன் அவர் தான். அவரை இன்டர்வியூ எடுக்கிறார், அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறவர் கேட்குறார் அவரை பார்த்து, நீ எவ்வளோ வருஷம் வாங்கியிருக்கணும் ஐயாண்ணா இப்படி கேள்வி கேட்குறீங்க? நாங்கள் 10, 15, 20, 30 தலைமுறையாக நாங்கள் இதே கடற்கரையில் தான் நாங்கள் வாசிக்கிறோம், இதான் என்னுடைய வீடு, தலைமுறையாக வாழ்ந்த வீடு அப்படின்னா, அங்கே ஒரு சின்ன ஒரு ஹட் ஒன்று காமிக்கிறார், ஒரு குடிசை ஒன்று காமிக்கிறார். சரி, அப்படின்னா உங்களுக்கு கடல் பற்றி தெரியும் இல்லையான? கடல் பற்றி தெரியும் எனக்கு. எத்தனை வயசாச்சு? 115 வயசு. 115 வயசில் என்ன பண்ணுங்க, இப்போயும் நான் கடலில் படகோட்டுவேன், போய் மீன் பிடிச்சிட்டு வருவேன், அதான் மீன் பிடிப்பு தான் என்னுடைய தொழில் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் இப்போ அவர் கடலை பற்றி கேட்குறா, கடலை பற்றி ஏதாவது ரெண்டு வார்த்தை சொல்லுவார், பெருசு சார், ரொம்ப ஆழமானது, நிறைய கடல் பாசிகள்லாம் உண்டு, நிறைய முத்து பவளங்கள்லாம் இருக்குது, பவளப்பாறைகள்லாம் நிறைந்திருக்கு, இந்த கடலில் டால்ஃபின் திமிங்கலங்கள்லாம் அதிகமாக உண்டு, திடீர்னு புயல் அடிக்கும், திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை அடிக்கும் அப்படின்னு சில விஷயங்கள் சொல்கிறார். சொன்ன உடனே அந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிற ஒரு டைரக்டர் கேட்குறாரு, இவ்வளோதான் உனக்கு கடல் பற்றி தெரியுமானார். சார், கடல் பற்றி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நமக்கு அவ்வளோதான் தெரியும். உனக்கு 115 வயசாச்சு, இங்கேயே இருக்கே அப்படின்னா, நான் எத்தனை வருஷம் இங்கே, 500 வருஷம் இங்கே இருந்தாலும் கடலை முழுசாக தெரிஞ்சுக்க முடியுமா? 500 வருஷம் இங்கே இருந்தாலும் கடலை முழுசாக தெரிஞ்சுக்க முடியுமா? கடற்கரையில் குடிசை கட்டி வாழுமா போலே அப்படின்னு ஒரு ஸ்டேட் பண்ணிட்டாங்க ஆழ்வார் சாதிக்கிறார். கடற்கரையிலேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அதிலேயே அவன் படகோட்டினால் கூட கடலை குறித்து அவனால் என்ன தெரிந்து கொள்ள முடியும் என்பது அங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கேள்வி. இந்த கேள்விக்கு துணையாக ஒரு மற்றொரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். முராரி என்னும் ஒரு கவி சம்ஸ்கிருத இலக்கியத்தில் அனர்க ராகவம் என்னும் ஒரு அற்புதமான நாடகத்தை இயற்றிய மகாகவி முராரி. சுவாமி வேதாந்த ரேஷிகா ஹைலி இன்ஸ்பயர்டு பை முராரி. முராரியின் இடத்துல தேசிகனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன் உண்டு. இன்ஃபேக்ட் ஒரு சில இடங்களில் முராரியினுடைய ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் பிரமாணமாக கோட் பண்ணுறார். அந்த அளவுக்கு முராரியினுடைய எஃபிஷியன்சி இருக்குது. அந்த முராரி ஒரு விஷயம் சொல்கிறார் அவர், என்னென்னா, சமுத்திரத்தை தாண்டின வானரர்களுக்கு சமுத்திரத்தினுடைய ஆழம் தெரியுமா?
அந்த மாதிரி ராமகுணத்தை எல்லாரும் பேசிட்டாங்கன்னா ராமகுணத்தினுடைய பெருமையை அவர்களால் உணர்ந்து விட முடியுமா என்று அவர் ஒரு கேள்வி கேட்டார். கோடு போட்டால் ரோடு போடுறதுன்னு இதான் விஷயம். நான் எப்போ பார்த்தாலும் பெரியவாள்லாம் ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுப்பான், அதை நம்ம அழகாக பியூட்டிஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றது இருக்கு பாருங்க. அதுதான் நம்முடையதான எஃபிஷியன்சி, நம்முடையதான டேலண்ட், நமக்கு இருக்கக்கூடிய பக்தி சத்தை. கம்ப்ளீட்டாக அவளே சொல்லணும், வெர்பாட்டமாக அவளே சொல்லணும், வேர்ட் பை வேர்டாக அவளே சொல்லணும்னு நம்ம முழிச்சு நிற்கக்கூடாது. அதை அப்படியே தேசிங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டார், அவருடைய அந்த ஐடியாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டார். அம்புன் யம்புனிதேகே அனன்ய ததிவிஹி மீனைக்கியத் கம்யதே கிளேசேனாபிகியத்வியலங்கிரி ரபசோ தொங்கைஹி பிளவங்கேஸ்வரைஹி விஜ்ஞாதா கியதி புனஹா க்ஷிதிபிருதாம் என்று பாதுகா சகஸ்திரத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். முராரி என்னும் கவி அனர்கராகவத்தில் ராமனுடைய பெருமையின் ஆழத்தை அறிய முடியாது என்று சொன்னான். சுவாமி தேசிகன் சாதித்தார், ராமனை காட்டிலும் பெருமை படைத்தது பாதுகாதேவி, அந்த பாதுகாதேவியினுடைய பெருமையின் ஆழத்தை அறிய முடியாது. எதை போலே அப்படின்னு கேட்டா, வானர வீரர்கள் சமுத்திரத்தை தாண்டினார்கள், அதில் ஒரு சேதுபந்தனம் செய்து அழகான ஒரு பிரிட்ஜு கட்டினாவா இல்லையா, அந்த பிரிட்ஜை கட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை தாண்டி போனான். சரி, சமுத்திரத்தின் மேலே தான் அவள் பிரிட்ஜு கட்டினான், பட் சமுத்திரத்தினுடைய ஒரிஜினல் டீப் டெப்த் எவ்வளோ அவளுக்கு தெரியுமா? அது மேலே தான் பிரிட்ஜு கட்டியிருக்கா, பாறைகள்லாம் போட்டு அழகாக லங்கைக்கு போயிட்டு வந்தான். ஆனால் அதனுடைய தான டீப், அதனால் டெப்த் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இல்லையா, எவ்வளோ டீப் அது, அதனுடைய தான ஆழம் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் அவளுக்கு தெரியுமா? தெரியாது. சரி, மந்திரமலையை சமுத்திரத்தில் போட்டு தேவர்கள் அசுரர்கள் கடைஞ்சா ஐலசா ஐலசா பாடி ரெண்டு பக்கம் ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்தான். மந்திரமலை சமுத்திரத்தில் முழுகித்து. சரி, மந்திரமலைக்காவது சமுத்திரத்துடைய ஒரிஜினல் ஆழம் தெரியுமா, டெப்த்து தெரியுமா அப்படின்னா, அதுக்குள்ளே பகவான் கூர்மாவதாரம் பண்ணி தான் முதுகில் அதை தாங்கிட்டார், அதனால் அதை முழுசாக முழுகலது. சார், இதெல்லாம் வெளியிலேருந்து வந்ததான சப்ஜெக்ட் மேட்டர் சார், உள்ளுக்குள்ளேயே இருக்கிறத ஏதாவது பேசுங்கள். சரி, அதையும் சொல்கிறேன். அதே கடலில் பலவிதமான ப்ளூ வெல்ஸ்லாம் இருக்குது, பெரிய பெரிய திமிங்கலங்கள்லாம் இருக்குது, திமிங்கிலகிலம்லாம் இருக்குது, நிறைய இருக்குது, ட்ராகன்ஸ்லாம் இருக்குது வச்சுக்கோங்களேன். அவைகளுக்குத்தான் கடலுடைய ஆழம் முழுவதுமாக தெரியுமா? சமுத்திரத்திலேயே பிறந்து சமுத்திரத்திலேயே வளர்ந்திருந்தாலும் அவைகளுக்கும் கடலுடைய ஆழம் தெரியுமா? தெரியாது இல்லையா. கடலை தாண்டின வானரங்களுக்கும் கடலின் ஆழம் தெரியாது, கடலில் முழுகின மந்திரமலையும் முழுவதுமாக கடலின் ஆழத்தை அறிந்திருக்கவில்லை, கடலிலேயே பிறந்து கடலிலேயே வளரக்கூடிய மத்ஸ்யாதி ஜலஜந்துக்களுக்கும் கடலின் முழு ஆழமும் தெரியாது. அது எந்த லெவலுக்கு போகுமோ அந்த லெவலுக்கு மட்டும்தான் அந்த மீனால் நீஞ்ச முடியும், அதுக்கு கீழே அதால் போக முடியாது. அங்கே போனால் வெளிச்சமும் கிடையாது காற்றும் கிடையாதுன்ற மாதிரி ஆகிடும், அதனால் அவையலால் கீழே போக முடியாது. இப்படித்தான் கடல் என்றால் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக சில விஷயங்கள் நம்ம கடலை பற்றி பேசலாம், ரொம்ப ஆழமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், புயல் வரும், மழை வரும், சுழல் வரும் அப்படின்னு நாலு வார்த்தை சொல்லலாமே தவிர்த்து ஒரிஜினலாக கடலை பற்றி கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட்ரி பண்ண முடியுமா? கம்ப்ளீட்டாக இதுதான் கடல், இதுதான் விஷயம் அப்படின்னு நான் வந்து கடல் குறித்ததான மொத்த செய்திகளையும் சொல்லிட்டேன். இனிமேல் அதை யாரும் தோண்டி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு கடல் குறித்ததான மொத்த செய்திகளை நான் கொடுத்துட்டேன்னு யாராவது ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா. அதே மாதிரி பகவான் குணக்கடல் எம்பெருமான், அந்த குணக்கடல் கரையிலேயே தாமரைப்பூவில் வசிப்பவன் யார்? பிரம்மதேவன். அப்பேற்பட்ட பிரம்மதேவனை போய் கேட்டாலும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டால், நேரே கடிக்கமல துள்ளிருந்தும் காணகில்லான் கண்ணன் அடிக்கமலம் தன்னை அயன்னு ரெண்டு வார்த்தை பெருமாளை பற்றி சொல்லலாம். அவர் நல்லவர், அவர் வல்லவர் அப்படின்னு வாழலையோ, அந்த மாதிரி ஏதோ ரெண்டு வார்த்தை சொல்லலாமே தவிர்த்து ஒரிஜினலாக பகவத் குணங்களையோ விபூதிகளையோ வர்ணித்துவிட முடியாது என்பது 14வது ஸ்லோகத்திலாலே திரண்ட பொருளாக நமக்கு அறிவுறுத்தப்பட்டது. அர்ஜுனன் சொன்னார், பூதபாவன பூதேஷ. இப்போ அடுத்தது என்னவென்னா, ஒன்றுமே அவர் நகிதே பகவன் வியக்திம் விதுர்தேவான தானவாக, அவெல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுக்க முடியாது, ஏதோ சொல்லலாம். ஆகையால் கிருஷ்ணா அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். யாருமே சொல்லலைன்னு விட்டுடலாமா? நான் எப்பொழுதுமே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், இதே அர்ஜுனனுடைய பேரன் பரீட்சித் மகாராஜா. இப்போ பாருங்கோ, இன்றைக்கி மக்களுக்கு கம்ப்ளீட்டாக ரீடிங் ஹேபிட் போயிடுச்சு. இதை நான் சொன்னால் நிறைய பேர் என்னை வந்து கோவிச்சுப்பான், நிறைய பேர் என்னை அப்ஜெக்ஷன் கூட பண்ணிருக்கான் நேரம் பார்க்கச்சே. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஏன்னா பப்ளிக்கை நான் பார்க்குறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு புஸ்தகத்தை வைத்து படிப்பது என்பது விட்டு போயிடுது, அது தவிர இன்ட்ரெஸ்டே இல்லை, தேடல் இல்லை மக்களுக்கு முக்கியமாக.
எத்தனை ஆர்டிகல்ஸ், எத்தனை புக்ஸ், என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு கூட யாருக்கும் இன்றைக்கி டைம் கிடையாது. ஓகே, ஃபைன். அதனால் படிக்கிற இன்ட்ரெஸ்ட், ரீடிங் ஹேபிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது போயிடுது. அடுத்தது கேட்கறதுக்கும் பேஷன்ஸ் இல்லை, அந்த பொறுமையும் போயிடுது. ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ரீல்ஸ் பார்க்க முடியல, ரீல்ஸ் லைஃப்பில் உட்காந்துருக்கோம், ரியல் லைஃபை மிஸ் பண்ணுறோம் நாம் அப்படின்னு யாரும் புரிஞ்சுக்கல. ஒருத்தர் சொன்னார், சுவாமி 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்கீங்க, அதை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல் சுவாமி, எவ்வளோ தீர்க்கதரிசி நீங்கள், 7-8 வருஷம் முன்னாடியே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நீங்கள் சொன்னீங்களேன்னு. வாஸ்தவம் தான், 7-8 வருஷம் முன்னாடி பேசி என்ன பிரயோஜனம், இன்னி வரல கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு காரியம் பண்ணி அதை வச்சுட்டு நம்ப சம்பிரதாயத்துக்காக அதை எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலையே, வெறுமை பேசிகிட்டே இருக்கிறது வெட்டி பேச்சு. அதை பற்றி பேசினா என்ன பெரிய பெருமை, எனக்கு நாலேஜ் வந்துருத்துரு, நாலு பேர் என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால எனக்கு என்ன பெரிய பெருமை வந்துட போகிறது, அந்த நாலேஜை நான் எத்தனை பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன், அதனால் எத்தனை பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்பது தான் முக்கியம். அது இல்லைனா பிரயோஜனம் இல்லை, அது அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த மாதிரி நாம் பண்ணி வைத்திருக்கக்கூடியதான காரியங்கள்லாம் உள்ளுக்குள்ளே அப்படியே உட்காந்துட்டுருக்கு, வெளி உலகத்துக்கே தெரியலன்னா நான் பண்ணினேன்னு சொல்கிறதுல ஒரு பெருமையும் கிடையாது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது அதை வெளிப்படுத்துவது என்பது ஒரு சாமர்த்தியம். ஸோ அதனால் மக்களுக்கு கேட்கும் ஆர்வம் குறைஞ்சி போயிடுச்சு. அதனால் அதை கேட்கணும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டுதான் நாம் வெளிப்படுத்தணும், அதை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு மக்களுக்கு போயிடுச்சு. பரீட்சித்த மாமன்னனுக்கு ஒரு வாரத்தில் மரணம்னு தீர்மானமாயிடுச்சு. இந்த கேள்வியை நம்ம கேட்குறோம், ஏன் மக்களே படிக்க மாட்டேன், படிக்கிறதுல ஏன் ஆர்வம் குறைஞ்சி போச்சு, ஏன் கேட்கறதுல ஆர்வம் குறைஞ்சி போச்சுன்னா, இனிமே இந்த வயசுக்கு மேலே நாங்கள் என்ன தெரிஞ்சுன்னு என்ன பண்ண போவோம். உடனே அதுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன, வயசு அப்படின்னு சொல்லுவோம். சின்ன வயசில் சத் சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கோன்னு சொன்னால் அதுக்குள்ளே என்ன அவசரம், இப்போ தானே 10 வயசாகுது, 15 வயசாகுது, அதுக்குள்ளே என்ன சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கணும், கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்வான். சரி, வயசான பிறகு சம்பிரதாயத்தை தெரிஞ்சுக்கோன்னு சொன்னால், ஆன வயசு ஆகிடுத்து, இனிமேல் சம்பிரதாயத்தை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன், இனிமேல் அதை தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்பான். இப்போ எப்போ தான் தெரிஞ்சுக்கிறது, எப்போ தான் நாம் அதை உணர்வது? ஸோ எக்ஸ்கியூஸ் அப்படின்றது இட் இஸ் ஆல்வேஸ் தேர். பரீட்சத்துக்கு ஒரு கரெக்டாக ஒரு வாரத்தில் அவனுக்கு மரணம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டு விட்டது, அது டிக்ளேர்டு, அது எல்லாருக்கும் டிக்ளேர் பண்ணியாச்சு. ஆனால் நமக்கு அரசாங்க திட்டங்கள் மாதிரி அது அப்படி ஒன்று இருக்குன்னே நமக்கு தெரியாததுனால வாய முடிட்டுருக்கோம். நம்ம எல்லாருக்குமே டிக்ளேர் பண்ணியா எடுத்து, ஆனால் அது தெரியாது, பரீட்சத்துக்கு அது அறிவிக்கப்பட்டு விட்டது, உனக்கு ஒரு வாரத்தில் மரணம்னு. அங்கே சுகப்பிரம்மம் உட்கார்ந்து அவருக்கு பாகவதம் சொல்லி கொடுத்துட்டுருக்கார், அற்புதமான பாகவதம் சொல்லிகிட்டு இருக்கார், ஆனந்தமாக பாகவதத்தை ரசிச்சுட்டு இருக்கான். 6வது நாள் முடிய போகிறது. அப்போ பரீட்சித்து மகாராஜா சுகபிரம்மத்துக்கிட்ட கேட்டான், சுவாமி எனக்கு இன்னும் நிறைய சொல்லணும்னு கேட்டுக்கணும்னு ஆசையாக இருக்குது, நாளைக்கு நீங்கள் ஒரு கதை சொல்லும்பொழுது எனக்கு பகவத் ஆராதன கிரமெல்லாம் சொல்லிக் கொடுக்கும், இதை சொல்லிக் கொடுக்கும், அதை சொல்லிக் கொடுக்கும், 4-5 ஐட்டம்ஸ் கேட்டான். சுகபிரம்மா அவனை பரீட்சை பண்ணுறார், இது கண்டினியூவேஷன் அடுத்த ஸ்லோகத்தில் வேறு வரப்போகுது. சுகபிரம்மா அவனை பரீட்சை பண்ணுறார், ஏப்பா அவனுக்கு போர் அடிக்கலையான்னு. அட, நீங்கள் வேறு ஒன்று, இத்தனை நாள் தான் லைஃபை நான் வேஸ்ட்டாக போய்கிட்டேன், இப்போ வந்து டயத்தை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இல்லையாப்பா, நாளைக்கு எனக்கு உசுறு போகிறது, உசுறு போனால் போகிறது சுவாமி, எப்படி தானே மின்னின் நிலையில் மண்ணுயிராக்கிகள், எப்படி உசுறு போகும் நிச்சயமாக. ஆனால் பரீட்சித்து மன்னன் இதெல்லாம் கூட தெரிஞ்சிக்காமல் போயிட்டாலும் உலகத்தில் ஒரு பேர் வரக்கூடாது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சுவாமி. நான் இது ஒரு வாய்ப்பை கிடச்சிருக்கு, உன் மாதிரி ஒரு சதாச்சாரியன் என்னை தேடி வந்து உட்கார வச்சு இவ்வளோ சௌலபியமாக நீங்கள் சொல்கிறீங்க, உன் மாதிரி யார் கிடைப்பா, எங்களை தேடி வந்து உட்கார வச்சு சொல்லித்தரீரே சுவாமி, அதெல்லாம் யாராலும் பண்ணுவாளா, அதை நான் யூஸ் பண்ணிக்கலாம், என்னோட பைத்தியக்காரன் வேறு யாரும் கிடையாது. சரி, எனக்கு நாளைக்கு மரணம்னு தெரிஞ்சு போச்சு, உலகத்தில் எத்தனை பேருக்கு என்றைக்கு என்ன ஆக போகிறது தெரியுமா, தெரியாதவரெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, நாளைக்கு பார்த்துக்கலாம் எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுது, அதனால் நான் நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட முடியாது, அதனால் நான் தெரிஞ்சுக்கணும், கட்டாயம் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும், நீ சொல்லிகிட்டே இருக்கணும், நான் கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னா பரீட்சித்து மகாராஜன். அப்போ பார்த்தா பகவானுடையதான கதைகளை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி இப்போ அர்ஜுனன் கேட்குறான், இப்போ கிருஷ்ணா போர் புரியறது ஒரு பக்கம் இருக்கட்டும், கர்மயோக ஞான யோகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் உன்னுடைய பெருமைகளை நீ சொல்லணும் கிருஷ்ணா, நீ சொன்னா தான் எனக்கு புரியும், எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். அசித்தர் சொன்னார், தேவலர் சொன்னார், வியாசர் சொன்னார், நாரதர் சொன்னார்னு சொல்லிட்டேன், ஆனால் இது அவள் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் சொல்லிட்டு போயிருக்கான், எக்ஸாக்டாக மொத்தம் யாராலையும் சொல்ல முடியாதுன்றது கன்ஃபார்ம். அதுக்காக என்ன சுவாமி யார் சொல்லுவா, இனிமேல் யார்கிட்ட போய் கற்றுக்கிறது, இனிமேல் எங்கே போய் கற்றுக்கிறது, எதுவும் தேவையில்லை, சரி தெரிஞ்சுட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல், இப்போ நீ எனக்கு பிரத்யட்சமாக கிடச்சிருக்க, நான் உன்னை திருப்பி தொணதொணக்குறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஆஹாரே விவகாரேச்ச தெத்தலஜ சுகீபவேத்து, விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆர்வத்திலும், இல்லை பசியாயிருக்கிறது என்னும் இடத்திலும் நாம் வெக்கமே படக்கூடாது. இவா அப்படி நினச்சிப்பாளோ, அவா இப்படி நினச்சிப்பாளோ, நாம் கேட்டால் ஏதாவது தப்பாக நினச்சிப்பாளோ, எனக்கு வேணும் விஷயம், அந்த விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு நான் ஒரு வாய்ப்பை
பயன்படுத்திக் கொள்கிறேன் என்று அந்த மாதிரி அர்ஜுனன் கேட்கலாம். ஸ்வயமேவாத்மனா ஆத்மானம் வேத்தத்துவம் புருஷோத்தம, எத்தனை பேர் திரண்டு வந்தாலும், அத்தனை மகரிஷிகளும் வந்தாலும், அவர்கள் கடைசியில் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன, பகவானுடைய பெருமைகளை சொல்ல முடியாது. மனிதர்க்கும் தேவர் போலே தேவர்க்கும் தேவாவோ என்றால் ஆழ்வார். மனிதர்களுக்கெல்லாம் தேவர்கள் பெருமை மிக்கவர்கள், தேவர்களுக்கெல்லாம் பெருமை மிக்கவன் யார், தேவாதி தேவனான நீ, தேவாதி தேவனாகிய நீ. அப்பேற்பட்டதான உன்னை நீ மட்டும்தான் அறிவாய். ஸ்வயமேவ ஆத்மனா ஆத்மானம் வேத்தத்துவம் புருஷோத்தம. ஏ வாசுதேவா, சர்வேஸ்வரா, உன் வைபவத்தை நீயே மட்டும்தான் பேச முடியும். நேற்று உபன்யாசத்தில் பார்த்தோம் இல்லையா, சீதா கல்யாணத்தை யார் பியூட்டிஃபுல்லாக சொல்லுவா அப்படின்னு கேட்டால் சீதை தான் சொல்லுவாள். சீதை தான் அதை அழகாக டிஸ்கிரைப் பண்ணுவாள். நான் வந்தேன், அவர் வந்தார், பெருமாளை பார்த்தோடனே எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால், மின்னிலங்கு திருவுருவும் பெரிய தோளும் கரிமுனிந்த கைத்தலமும் கண்ணும் வாயும்னு பார்க்கச்சேவே லவ் அட் ஃபஸ்ட் சைட் அப்படின்ற மாதிரி பெருமாளை நான் பார்த்தேன். அவர் என்ன பார்த்தார், கண்ணோடு கண்ணு நோக்கு ஒக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை அப்படின்னு எங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணாலேயே நாங்கள் பேசிட்டோம் அப்படின்னு சீதா அதை நேரேட் பண்ணான். அதை அனசூயா தேவி ஃபென்டாஸ்டிக்காக ரசித்தான். அனசூயா தேவி யாரோ ஒரு பாட்டிமா பொழுது முகாம் உட்காந்துருக்கா இல்லை, அனசூயா தேவிக்கு அந்த சீதையினுடைய ரொமான்டிக் கல்யாண வைபவம் டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை என்ஜாய் பண்ணான். அதுபோல் இப்போ பெருமாளுடைய குணங்களை சொல்லணும்னா யார் சொல்லணும், கிருஷ்ணா நீ தான் சொல்லணும். இப்போ நீ போய் பீஷ்வர்கிட்ட போய் கேளு, பீஷ்வர் முதலான ஞானாதிகர்னு போய் கேட்டு அவள்லாம் கேட்டால் என்ன சொல்லுவாள், பெருமாள் பெருமாள் பெருமாள்னு கையில் சிப்பலா கடை வச்சுட்டு பஜனை பண்ணுவாளே தவிர்த்து எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டான். குரத்தாழ்வானை போய் கேட்டால் அவர் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவாராம். அப்போ அப்புறம் எப்போ தான் அவர்கிட்ட போய் கற்றுக்கிறது, குரத்தாழ்வான்கிட்ட போய் பெருமாளை பற்றி சொல்லுவோன்னா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாருண்ணா, அப்புறம் யார் தான் சுவாமி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸ்வயமேவ ஆத்மனா ஆத்மானம் வேத்தத்துவம் புருஷோத்தம பூதபாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதே. ஹே புருஷோத்தமா, உன்னை நீயே உன்னுடைய ஞானத்தினாலே அறிகிறாய் அப்படின்னா பரமாத்மாவை, உன்னை நீயே உன்னுடைய ஞானத்தினாலே அறிகிறாய். சர்வ பிராணிகளையும் படைத்தவன், சர்வ நியந்திரத்துவம் எல்லாருக்கும் நியந்தாவானவன், தேவர்களுக்கெல்லாம் ஆதி தெய்வம், தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம், தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம். அப்புறம் சர்வ ஜெகத் சுவாமியான நீ, அந்த நீ உன்னை நீயே என் நீ டு நீ அப்படின்ற அளவுலையோ, அந்த மாதிரி நீயான நீ உன்னை பற்றி நீயே பெருமையாக பேச வேண்டும். தொமேவத்வாம் வேத்த யோசி சோசி, வேற வாக்கியம் சொல்லித்து, தொமேவத்வாம் வேத்த யோசி சோசி. ஹே நீ எப்படிப்பட்டவன் என்பதை ஹே பிரபோ தேவாதிராஜா நீயே அறிகிறாய். பிரம்மருத்ராதிகளாம் தியானம் பண்ணிட்டே இருக்காள்னா, தியானம் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். எவ்வளோ நாள் தியானம் பண்ண முடியும், எத்தது அத்ரேஷ்யம் அக்ராஹ்யம், கண்ணால் பார்க்க முடியாது, கையால் தொட முடியாது, காதால் கேட்க முடியாது, வாயால் பேச முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பரம்பொருளானவன் நீ, அந்த பரம்பொருளான உன்னை யார் அறிகிறார், நீயே அறிகிறாய். ஏன்னா வேறும் இருக்க அது பெருமாளை சொல்ல வந்தது, என்னால் முடியலடாப்பா மூச்சு வாங்கிறது, எனக்கு ரொம்ப டயர்டாக போயிடுச்சு எனக்கு அப்படின்ட்டு விட்டுடுது. எல்லாவற்றையும் விளக்க வந்த வேதமும் ஒன்றை விளக்கவில்லை. ஆத்மானம் ஆத்மனானர், ஆத்மனானா மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் கூட சில விஷயங்கள் சித்திக்காது. உனக்கு இன்னொருத்தருடைய அறிவுரை என்பது தேவையில்லை, மற்றவர்கள் போதித்துத்தான் நீ உன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் இல்லை. எனவே நீ உன்னுடைய ஞானத்தை கொண்டே மற்றவர்களுடைய சகாயமின்றியே உன்னை பற்றி பேச வேண்டும். ஹே தேவரேவா, நீ உன்னை குறித்து சொல். ஸ்வயமேவ ஆத்மனா ஆத்மானம் வேத்தத்துவம் புருஷோத்தம பூதபாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதேஹே பக்துமர்ஹசேஷேண திவ்யாஹி ஆத்ம விபூதயா யாபிஹி விபூதிபிர்லோகான் இமாம்ஸ்தும் வியாபிய திஷ்டசி. இந்த உலகத்தில் நீ எத்தகையதொரு நியமன விசேஷங்களுடன் கூடியவனாக இருக்கிறாயோ, நியமன விசேஷம்னா அர்த்தம் நியந்திருத்தம், அது என்னது சர்வேஸ்வரத்துவம் ஐஸ்வர்யம் அப்படின்னு அர்த்தம். பணம் இருந்தால் எதுவும் பண்ண முடியும்னு சொல்கிறாலும் இல்லையோ, அந்த கான்செப்ட் தான் இங்கே. உன்னுடைய திவ்யங்களான
அந்த அனைத்து விபூதிகளையும் நீ எனக்கு விஸ்தாரமாக சொல்ல வேண்டும். சொல்லிட்டே இருக்கணும், கேட்டுட்டே இருக்கணும். வாட் இஸ் யுவர் டிசையர் அப்படின்னா, நீ சொல்லிட்டே இருக்கணும், நான் கேட்டுகிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும் இல்லையா? அடியனுடைய ஆச்சாரியன் புருஷ சுவாமி சாதிப்பார் ரொம்ப அபூர்வமான அர்த்த விசேஷங்கள்லாம் சொல்லிகிட்டே வருவார். அதில் ஒரு முக்கியமான ஒரு கட்டம் வந்தது. பகவத் விஷயம் என்பதாக நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு பெயர். அந்த திருவாய்மொழியில் பல ராமாயண ஸ்லோகங்களை உதாரணமாக்கி சொல்வது உண்டு. ஒரு நாள் இரவு பொழுது சுமார் 9:30 இருக்கும். மறுநாள் இது போன்ற ஒரு பிரவச்சனத்திற்கு தேவையானதை அடியனுடைய ஆச்சாரியன் என்னை படிக்க சொல்லி தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு நான் கீழே உட்காந்துட்டுருக்கேன். அந்த புஸ்தகத்தை வச்சு நான் படிச்சுட்டுருக்கேன். மறுநாளைக்கு ப்ரிப்பரேஷன் மாதிரி அதை படிச்சுட்டுருக்கோம். அதில் ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம், தானி திருஷ்டுவா மகாருகாணி தரிசயித்வா முகுர்முகு என்பதால் ஒரு வாக்கியம் வருகிறது. அங்கே அந்த வாக்கியத்தினுடைய பொருள் என்ன என்றால், சீதாதேவியை ராவணன் தூக்கிச் செல்லும் பொழுது அங்கே ரிஷ்யமூக பர்வதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சில வானரர்களை கண்ட சீதாதேவி, ஒருவேளை ராமபிரான் என்னை தேடி வந்தானே ஆனால் அவனிடத்தில் என் குறித்ததான என்னை குறித்த செய்திகளை இந்த வானர வீரர்கள் சொல்லக்கூடும் என்று நினைத்தவளாக, ராவணன் அறியாத வண்ணம் தன்னுடைய சில ஆபரணங்களை எல்லாம் கழற்றி தன் சேலையில் ஒரு பகுதியை கிழித்து அதில் மூட்டையாக கட்டி அந்த வானரங்கள் நடுவில் போட்டுவிட்டு சென்று விட்டான். அவர்கள் வேறு யாரும் இல்லை, நம்ம சுக்ரீவன் முதலானவர்கள் தான். இப்போ ராமபிரானுக்கும் சுக்ரீவனுக்கும் நட்பு உண்டான பிறகு அந்த ஆபரணங்களை கொண்டு வந்து காண்பித்தான் சுக்ரீவன். இந்த மாதிரி ஆகாய மார்க்கமாக ஒரு ராட்சதன் ஒரு பொம்மநாட்டியை தூக்கின்னு போனான். அவள் கதறிண்டே இருந்தா, அவள் ஆபரணங்களை நழுவ விட்டா, மேபி அது சீத்ததானாலும் கன்ஃபார்ம் பண்ணு நீ அப்படின்னு உடனே அதை பார்த்தோடனே ராமபிரானுக்கு சீதையினுடைய ஞாபகம் வந்துடுது. எல்லாம் சீதையினுடைய ஆபரணங்கள், தானி திருஷ்டுவா மகாருகாணி தரிசயித்வா முகுர்முகு என்றார். அதாவது அதை பார்ப்பானாம் பெருமாள், உடனே கையில் எடுத்துப்பான். உடனே சுக்ரீவன்ட்ட, சுக்ரீவா இது தெரியுமா, ஃபஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு எங்கள் அம்மா கிஃப்ட் கொடுத்தது அப்படி காமிப்பான். உடனே அனுமான், இது தெரியுமா, இது வந்து என்னுடையதான பர்த்டே அன்னைக்கு எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது. இது சீதையுடைய பர்த்டேக்கு நான் ப்ரெசன்ட் பண்ணது. லக்ஷ்மணா உனக்கு இது ஞாபகம் இருக்கா அப்படின்னு, காண்கையும் காட்டுகையுமே இரே காலக்ஷேபம் என்பதாக அங்கே ஒரு ஒரு வார்த்தை நம்பிள்ளை என்னும் மகா பெரியவர் ஈடு என்னும் வியாக்கியானத்தில் சாதிக்கிறார். ராமன் தான் பார்க்கிறான், மற்றவர்களுக்கு காண்பித்து ஆனந்திக்கிறான். ராமன் தான் பார்க்கிறான், மற்றவர்களுக்கு காண்பித்து ஆனந்திக்கிறான். இப்படியே சீதையினுடைய திருவாபரணங்களை பார்த்த மாத்திரத்தில் ராமபிரானுக்கு சீதையையே தான் அடைந்தார் போட்டு ஒரு ஆனந்தம் உண்டாவிற்று. இப்போ ராமன் அந்த டைம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 2 hours வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், காண்கையும் காட்டுகையுமே இரே காலக்ஷேபம். அவன் பார்க்கறது உடனே காண்பிக்கிறது, தான் பார்க்கறது தான் காண்பிக்கிறது அப்படின்னு ஒரு எடுத்து எடுத்து திருப்பி 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 சீதையின் ஞாபகத்தில் அனுபவித்து கொண்டே இருந்தான் அப்படின்னு சொல்கிறோம். இதை அடியனுடைய ஆச்சாரியன் எங்கள் சுவாமி புருஷ சுவாமி ராத்திரி 9:30 ஆரம்பித்தது. இதை பற்றி நாங்கள் டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ராத்திரி 12:30 வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நைட்டில் 12:30 ஆயிடுச்சு. அப்போ அந்த சாப்டரை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம், முடிச்சுட்டோம். இப்போ எங்கள் ஆச்சாரியன் கேட்டார், ஏண்டா பையா என்னடா தெரிஞ்சுட்டே நீ அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், காண்கையும் காட்டுகையுமே இரே காலக்ஷேபம் அப்படின்னு. என்ன, மற்ற தினங்கள்லையும் சுவாரஸ்யமாக இருக்கும், மற்ற தினங்களில் ரொம்ப விசேஷமான அர்த்தங்கள் சொல்லப்படும். ஆனால் அன்றைய தினத்தில் இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்திற்கு அடியனுடைய ஆச்சாரியன் அருளி செய்த அர்த்த விசேஷங்கள் இன்னும் பசுமரத்தாணி போல் ஹிருதயத்தில் உள்ளன. டைப் ரெக்கார்டர் உண்டா, வீடியோ உண்டா இல்லையா, குளோபல் உண்டா, ஜோனல் உண்டா, ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி அவள் பெரிவாக சொல்லச்சு அப்படியே மனசில் வாங்கி வச்சுக்கிறதா நமக்கெல்லாம் இல்லை, சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுருப்போம், அந்தந்த இடத்துல ஒரு குறிப்பு மாதிரி எழுதி வச்சுருப்போம், அவ்வளோதான். காண்கையும் காட்டுக்குமேறே காலக்ஷேபம்னு அர்த்தம், இன்றைக்கி அந்த ஸ்லோகத்தை சொல்கிறது, அந்த ஸ்லோகத்தை விளக்கிறது, அந்த ஸ்லோகத்தை சொல்கிறது, அந்த ஸ்லோகத்தை விளக்கிறது. இப்படியே இன்றைய தினமானது பொழுது போனது எங்களுக்கு அப்படின்னு அது சொன்னேன். அது எங்கள் ஆச்சாரியன் ரொம்ப ரசித்தார், அதை ரொம்ப சந்தோஷம்டா, நல்லா கிரகிச்சிருக்க நீ அப்படின்னு. எதற்காக அப்படி கேட்டால், நீ சொல்லணும் கிருஷ்ணா, நான் கேட்டுகிட்டே இருக்கணும். அதாவது இது போருமா, இது கொஞ்சம் நிறுத்திக்கலாமா, கொஞ்சம் டைம் ஆகிடுதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது, நீ சொல்லிகிட்டே இருக்கணும். இன்ஃபேக்ட் ஐ ஆம் நாட் அட் ஆல் கேர் அபவுட் திஸ் யுத்தம், இந்த கேர் அபவுட் திஸ் யுத்தம், இந்த யுத்தமானது நடந்தால் நடக்கட்டும், நடக்கலாம்னு போட்டேன், எனக்கு அதை பற்றி கவலையில், யுத்தம் நடந்துக்கட்டும் முடிச்சுக்கிட்டோம், எனக்கு என்ன ஒரு விஷயம். இப்போ நீ சொல்லு, இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கவே கிடையாது. இவ்வளோ நாள் நீனாலும் கூட இருந்திருக்கோம், அசோசியேட் பண்ணியிருக்கோம், ஃப்ரெண்டாக இருந்திருக்கோம்,
பட் ஆனால் நமக்கு இதை பற்றி பேசுறதுக்கு ஒரு சான்ஸே கிடைக்குது. இப்போ எனக்கு ஒரு ஆசை வந்துடுது. அதுவும் 10 அத்தியாயத்தில் நீ நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கியா, உன்னுடைய பெருமைகளை நீ சொல்லியிருக்கியா, அங்கங்கே கொஞ்சமாக அங்கங்கே டச் பண்ணிட்டு விட்டுட்ட, பட் என்டையராக நீ சொல்லணும், அதை அப்படியே நான் கேட்டுட்டே இருக்கணும். இதை தவிர்த்து எனக்கு வேறு என்ன பொழுதுபோக்கு இருக்கு, வேறு என்ன ஆனந்தம் இருக்க முடியும்? ஸோ இந்த லோகங்களில் நீ எந்த நியமன விசேஷங்களுடன் கூடியவனாக, விபூதிகளுடன் கூடியவனாக இருக்கிறாயோ, நியந்தாவாக எங்கும் வியாபித்திருக்கிறாயோ, அத்தகைய உன்னுடைய திவ்யங்களான எல்லாம், எல்லாம் திவ்யம்தான், பரமாத்மாவுடையது. திவ்யம்னா அர்த்தம் பிராகிருதமே கிடையாது. அத்தகைய திவ்யங்களான அந்த எல்லா விபூதிகளையும் நீ எனக்கு விஸ்தாரமாக அருளி செய்ய வேண்டும். சும்மா சொல்லக்கூடாது, ஜஸ்ட் லைக் தட், அது அப்புறம் பார்த்துக்கலாமா, அப்புறம் மேலே போயிடலாமா அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது. அதுவே ஒரு விஷயம் இருக்குது, அது அடுத்த உபன்யாசத்தில் அதை சொல்கிறேன் நான். சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும், கேட்பவர்கள் எப்படி கேட்கணும், கேட்பவர்களுடைய கான்சன்ட்ரேஷனை அட்ராக்ட் பண்ணி எப்படி சொல்லணும் என்பதான விஷயத்தை அரே பரீட்சித்து சுகபிரம்மத்தினுடைய கதையின் மூலமாகவும் கிருஷ்ணார்ஜுன சம்வாதத்தின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அத்தியாச்சரியங்களான அவற்றை நீ எனக்கு அவசியம் சொல்ல வேண்டும் என்று இந்த 2 ஸ்லோகங்களினாலே அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான். ஸ்வயமேவாத்மனாத்மானம் வேத்தத்வம் புருஷோத்தம பூதபாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதேஹே வக்துமர்ஹஸ்ய சேஷேன திவ்யாஹ்யாத்ம விபூதயஹ யாபிஹி விபூதிபிஹி லோகான் இமாம்ஸ்தும் வியாப்ய திஷ்டசி. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியன் சொல்றத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. ஸ்வயமேவாத்மநாத்மானம் ஸ்வயமேவாத்மநாத்மானம் வேத்ஸத்வம் புருஷோத்தம வேத்ஸத்வம் புருஷோத்தம பூதபாவன பூதேஷ பூதபாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதே தேவதேவ ஜகத்பதே வக்துமர்ஹஸ்ய சேஷேண வக்துமர்ஹஸ்ய சேஷேண திவ்யாஹ்யாத்ம விபூதயஹ திவ்யாஹ்யாத்ம விபூதயஹ யாபிர் விபூதிபிர் லோகான் யாபிர் விபூதிபிர் லோகான் இமாம்ஸ்த்வம் வியாப்ய திஷ்டசி இமாம்ஸ்த்வம் வியாப்ய திஷ்டசி. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். ஸ்வயமேவாத்மநாத்மானம் வேத்ஸத்வம் புருஷோத்தம பூதபாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதே வக்துமர்ஹஸ்ய சேஷேண திவ்யாஹ்யாத்ம விபூதயஹ யாபிர் விபூதிபிர் லோகான் இமாம்ஸ்த்வம் வியாப்ய திஷ்டசி. நம்முடைய ஹிந்து தர்மத்தில் கிம் தாத வேதாகம சாஸ்திர விஸ்தரைஹி தீர்ச்சைரணைகைரபி கிம் பிரயோஜனம் யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம் கோவிந்த கோவிந்தேதி ஸ்புடம் வதா என்று நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை விளக்குகிறது இந்த ஸ்லோகத்தில். கிம் தாத்தா, ஏ அப்பனே, வேத ஆகம சாஸ்திர விஸ்தரைஹி, வேதம் ஆகமம் சாஸ்திரங்கள் அதை விஸ்தாரமாக தீர்ச்சைஹி தீர்ச்சங்களினால் அநேகைஹி தீர்ச்சைஹி அநேகமான தீர்ச்சங்களால் கிம் பிரயோஜனம், அதனால் பிரயோஜனம் இல்லை என்று இல்லை. அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார். என்ன சொல்ல போகிறார்னா, யத்யாத்மனோ வாஞ்சசி மோக்ஷ சாதனம், மோக்ஷத்துக்கு சாதனமாக உள்ள ஒரு சமாச்சாரம் இருக்கு, அதை யார் விரும்புகிறானோ அவன் என்ன பண்ணணும்னா கோவிந்த கோவிந்தேதி கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணுமா, ஸ்புடம் வதா, ரொம்ப தெளிவாக சொல்லுப்பா அப்படின்னு சாஸ்திரம் காட்டி கொடுக்கறது. இதில் வேத நிந்தை இல்லை, சாஸ்திர நிந்தை இல்லை, ஆகம நிந்தை இல்லை, அதை காட்டிலும் சுலபமான மோட்ச சாதனம் கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தாலே போதும் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது.
கோவிந்தான்னு சொல்றதுனால பலவிதமான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மனோநிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்புடம் வதா, தெளிவா சொல்லுப்பா இதனால பலவிதமான லாபம் கிடைக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கறது. அதனால கோவிந்தா கோவிந்தாங்கிறதுல லஜ்ஜை இல்லாம நல்லா எரிஞ்சு சொல்லணும். சொல்றதுனாலயே பகவானுடைய பிரீத்தி நம்மளுக்கு ஏற்படும். அதனால இப்போ பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் எல்லாரும் கேட்கலாம். மனசுத்தியில்லதவகே மந்திரத பல வேணு, மனசுத்தியில்லதவகே மந்திரத பல வேணு, தனுசுத்தியில்லதவகே தீர்த்தத பல Thank you.
நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயண ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். யதக்ஷரபதப்ரஷ்டம் மாத்ராஹீனஞ்ச யத்பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அச பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா ப்ரக்ருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அச லோகக்ஷேம பிரார்த்தனா சர்வே பவந்து சுகினஃ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாக் பவேத். சுவாமியினுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களா சாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அஜ மங்களம் ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வேங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். பிரயச்ச பிரயச்ச.